இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி தமிழும் சரஸ்வதியும் எபிசோடில் வந்துட்டு நம்ம அர்ஜுன் வந்து பக்காவாக பிளான் பண்ணி எல்லாத்தையும் வந்து பண்ணிகிட்ருக்காரு. ஏன்னா ராகினியை வந்துட்டு சாப்பாடு கொண்டு வா அப்படின்னு சொல்ல வச்சுட்டு அந்த டைம் பார்த்து செல்வத்தை விட்டு நீ என்ன பெரிய ஆளா, நீ வந்துட்டு நீ என்னைய மாதிரி ஒரு சம்பளம் வாங்குறவன் தானே, நீ என்ன பெரிய இந்த கம்பெனியோட முதலாளி மாதிரி பேசிகிட்ருக்க, தமிழும் கார்த்திக்குமே சும்மா இருக்கும்போது நீ எதுக்கு இப்படிலாம் பண்ணிகிட்ருக்க அப்படின்னு சொல்லி செல்வத்தை விட்டு பேச வச்சு அதை கரெக்டாக ராகினி கேட்குற மாதிரியும் பண்ணுறாரு. கேட்ட உடனே ராகினி வந்து தாம் தூம்னு மேலேருந்து கீழே வரைக்கும் குதிக்கிறாங்க. அது எப்படி ஏன் ஹஸ்பண்டை வந்துட்டு இந்த மாதிரி தப்பாக பேசலாம், இந்த மாதிரி மரியாதை இல்லாமல் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வந்து குதிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் வீட்டுக்கு வேறு வந்து அந்த மாதிரிலாம் குதிக்கிறாங்க. ஏன் ஹஸ்பண்டுக்கு வந்து மரியாதை இல்லை இடத்துல அப்படி எப்படி அவர் வந்து வேலை பார்ப்பார், இனிமேல் வந்துட்டு என்னோடய உரிமை இருக்குல்ல, எனக்கு பதிலாக அவர் வந்து இந்த தமிழ் அண்ணன் கார்த்திக் மாதிரி டைரக்டர் ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு ராகினி சொல்கிறாங்க. இதை கேட்டோன்னே வீட்டில் உள்ளவங்க அத்தனை பேரும் அதிர்ச்சி ஆகிட்டாங்க. அது எப்படி திடீர்னு இப்படி பொசுக்குன்னு இப்படி சொன்னால் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அதெல்லாம் எனக்கு தெரியாது, அவர் வந்து மரியாதையை நடத்தணும், அதுக்கு அவர் டைரக்டர் ஆகியே ஆகணும் அப்படின்னு சொல்லி ராகினி ரொம்ப பிடிவாதமாக சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க. அர்ஜுன் வந்துட்டு இதில் எனக்கெல்லாம் விருப்பமே இல்லை அப்படின்னு வெளியில் நாடகம் போட்டுட்டு வீட்டுக்குள்ளே போய் அவங்க குடும்பத்தோடு வந்து இப்போ தான் பர்ஃபெக்டாக போயிட்டுருக்கு, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நம்ம டைரக்டர் ஆக்கிடுவாங்க அப்படின்னு சொல்லி அவங்க குடும்பத்தோடு ஜாலியாக இருக்கிறாரு. இந்த பக்கம் கோதையம்மா பயங்கர குழப்பத்தில் இருக்காங்க. சரஸ்வதி அதுக்கு மேலே திருத்திருத்திருன்னு முழிச்சிட்ருக்காங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் நடக்க, இன்னொரு பக்கம் நம்ம சரஸ்வதி வந்து அவங்களுக்கு வேணுங்கிறதெல்லாம் சமைச்சு கொடுக்குறாங்க. ஆனால் அதை கூட வந்து அவ்வளோ குறை சொல்கிறாங்க, இது இப்படி இருக்காது அப்படி இருக்குது, எங்களுக்கெல்லாம் வந்து 20 வகையில் சமைச்சு சாப்பிடுவோம், இது என்ன ஒன்றுமே இல்லை அப்படி இப்படின்னு சொல்லி பயங்கரமாக வந்து மட்டம் தட்டிகிட்டே இருக்கிறாங்க அவங்க வீட்டில். இருந்தாலும் அவங்க வந்து அமைதியாகவே அவங்க சொல்கிறதெல்லாம் கேட்டுட்டு நாளைக்கு பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லி சமாளிச்சிட்ருக்காங்க. இதெல்லாம் தான் வந்து இன்றைக்கி எபிசோட ஹைலைட்டாக இருந்தது. நீங்கள் இன்றைக்கி எபிசோட் பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். கூடவே மறக்காமல் சப்ஸ்கிரைப்பும் பண்ணிடுங்க.